தென்னிந்தியாவில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவல் கிடைத்துள்ளது என்று தென் பிராந்திய ராணுவ தளபதி சைனி கூறியுள்ளார். பயங்கரவாத செயல்கள் எதுவும் நேராமல் இருக்க தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். குஜராத்தின் சர் கிரீக் பகுதியில் கேட்பாரற்று கிடந்த படகுகள் கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும் இவற்றின் மூலம் தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் வரும் 27ஆம் தேதி பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். அதே நாளில் மோடியின் உரைக்கு பின்னர் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானும் உரையாற்றவுள்ளார். பேச்சாளர்களின் பட்டியல் 112 நாடுகளின் தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். 48 நாட்டு தலைவர்களும் 30 மேற்பட்ட வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் ஐநா பொதுச்சபையின் விவாதத்தில் கலந்து கொள்கிறார்கள். காஷ்மீர் விவகாரம் உலக அளவில் பேசப்பட்டு வரும் நிலையில் மோடியும் இம்ரான்கானும் ஐநா சபையில் உரையாற்ற இருப்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணமோசடி வழக்கில் சம்பந்தப்பட்ட சோனியா காந்தியின் மருமகனும் பிரியங்கா காந்தியின் கணவருமான ராபர்ட் வதேரா வெளிநாடு செல்ல அனுமதி கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். பணமோசடி வழக்கில் ஏற்கனவே அவருக்கு டெல்லி சிபிஐ நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கிய நிலையில் 2வது முறையாக வெளிநாடு செல்ல அனுமதி கேட்டு ராபர்ட் வதேரா மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை ரத்து செய்யக்கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அதிகாரிகள் மேல்முறையீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் கே சி கருப்பணன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், முதல்வரின் வெளிநாட்டுப் பயணம் சிறப்பாக அமைந்துள்ளதாகவும் சுமார் 3000 கோடி ரூபாய் அளவிற்கு தொழில் துவங்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் தெரிவித்தார். முதல்வரின் வெளிநாட்டுப் பயணத்தை குறை கூறும் எதிர்க்கட்சித் தலைவர், துணை முதல்வராக இருந்துள்ளார், அவரது தந்தையார் 5 முறை முதலமைச்சராக இருந்துள்ளார், அப்போது தொழில் துவங்க என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். விருதுநகர் சிவன் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண நிகழ்ச்சியில் மர்ம நபர்கள் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் 3 பெண் பக்தர்களிடம் இருந்து 11 பவுன் நகைகளை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள ஆலயங்கரடு கிராமத்தைச் சேர்ந்த பழனியப்ப கவுண்டர் காமாட்சி அம்மன் தம்பதியினர் விவசாய தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர். இருவருக்கும் திருமணமாகி 58 ஆண்டுகள் ஆன நிலையில் வயது மூப்பு காரணமாக கடந்த 7ஆம் தேதி காலை காமாட்சி அம்மாள் இறந்துள்ளார். மனைவியின் சடலத்திற்கு பூஜைகள் செய்துவிட்டு அவர் அருகில் அமர்ந்தபடி பார்த்து கொண்டிருந்த சற்று நேரத்தில் மயங்கி விழுந்து பழனியப்ப கவுண்டரும் உயிர் பிரிந்தது. இதனை கண்ட உறவினர்கள் வாழ்விலும் சாவிலும் இணை புரியாத தம்பதியினரை நினைத்து நெஞ்சம் நெகிழ்ந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரினை கொண்டு அணை மற்றும் சுரங்க மின் நிலையங்களில் 250 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. அணை மற்றும் சுரங்க மின் நிலையங்கள் வழியாக வெளியேற்றப்படும் 23,000 கனஅடி தண்ணீர் மூலம் நீர்மின் நிலையத்தில் 4 யூனிட்டுகளில் தலா 12.5 மெகாவாட் வீதம், 50 மெகாவாட்டுகளும் சுரங்க மின் நிலையத்தில் 4 யூனிட்டுகளில் தலா 50 மெகாவாட் வீதம் 200 மெகாவாட்டுகளும் என மொத்தம் 250 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக தீர்வு காண உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியின் கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலைகளை பயனாளிகளுக்கு ஆட்சியர் வழங்கினார். மேலப்பாளையம், முத்தூர், பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 5 பேருக்கு பட்டாக்களையும் அவர் வழங்கினார். ஆந்திராவில் இருந்து சென்னை வழியாக தேனிக்கு கஞ்சா கடத்திய 3 பெண்கள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து காவல்துறையினர் கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே கடத்தல் கும்பலை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 46 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் தேசிய அளவில் நடைபெற்ற ஸ்போர்ட்ஸ் ஏரோபிக்ஸ் மற்றும் ஃபிட்னஸ் சாம்பியன் போட்டியில் கலந்து கொண்ட சேலம் தனியார் பள்ளி மாணவிகள் 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றனர். வெற்றி பெற்ற மாணவிகள் உலக அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்கள் படிக்கும் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. தேசிய ஊட்டச்சத்து விழாவினை முன்னிட்டு சேலம் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. இதனையடுத்து ஊட்டச்சத்து குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் விழிப்புணர்வு வாகனத்தையும் மாநகராட்சி ஊழியர்களின் பேரணியையும் ஆணையர் சதீஷ் துவக்கி வைத்தார். இளம் பெண்கள் மாநகராட்சி சுகாதார நிலையங்களுக்கு சென்று ஊட்டச்சத்து குறித்த பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள குளக்கரை பகுதியில் வசித்து வருபவர் கருணாகரன். இவர் தனது குடும்பத்தினருடன் வேண்டுதல் நிறைவேற்றுவதற்காக கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவலறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டதில் 8 சவரன் தங்க நகை மற்றும் 400,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. வீட்டில் யாரும் இல்லாததை நோட்டமிட்ட மர்மநபர்கள் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.